வெல்கம் டு கண்ணாபிணா சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே உடைய ஷார்ட் விளாக் தான் நாலே நிமிஷத்தில் முடிகிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம கண்ணாப்பிள்ளா சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது அதுக்கு வந்து பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணவங்களில் ஃபஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா ஜெயவானி ஜெயான்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் செகண்ட் யாரும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி தன்னூச்சி ஆலினால் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இன்றைக்கி நம்ம விழா கூடிய டே வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினையரிசி கஞ்சி தாங்க வச்சுருக்கேன் இந்த தினையரிசி கஞ்சியை நார்மல் உப்பு மட்டும் போட்டு வேக வைக்காமல் ஒரு பாய் வீட்டு நோன்பு கஞ்சி செய்வோம் இல்லையா அந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட இது மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச கையோட பாப்பாவுக்கு வந்து செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே வந்து மண்டே போகிறதுக்கு முன்னாடி நாளே வந்து தேவையான புக்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் கையோடு நான் வந்து இந்த பேக்கையும் நான் வாஷ் பண்ணி போட்டுட்டேன் அப்போ தான் வந்து காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் கூடவே வந்து லன்ச் பேக்கு இதெல்லாமும் சேர்த்து நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பசங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் செய்ய வச்சுக்கிட்டே என்னென்ன ஒர்க்லாம் நான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பூண்டு இஞ்சி உரிச்சு வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் டெய்லியும் வந்து தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இது போக நம்ம லஞ்சுக்கு தேவையான மெனுவை நான் தயார் பண்ணி வச்சுக்கிட்டே தான் செஞ்சிட்ருந்தேன் என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பும் அப்புறம் அப்புறம் சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா பட்டர் கார்லிக் சிக்கன் செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபீஸோடைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோடைய லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போயிட்டு கூட பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சிக்கனை வந்து நான் வேக போட்டு தான் செஞ்சிருக்கேன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா அதனால ஒரு லெவன் தேர்ட்டி போல் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து டீ போட்டு கொடுக்குற டைம் ஆகிடுச்சு அவங்களுக்குமே டீ போட்டு கொடுத்துக்கிட்டே சைட்லேயே வந்து நான் குக்கர்லேயே சாதமும் உடைச்சிட்டு ரசமும் ரெடி பண்ணிட்டேன் பட்டர் கார்லிக் சிக்கன் செய்கிறதுக்கு நான் சிக்கனையும் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ சைட் பை சைடு அந்த ஒர்க்கே எனக்கு முடிஞ்சிக்கிட்டே இருக்குது இதை ஏன்னா ரொம்ப நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்காமல் சட்டு சட்டுன்னு முடியும் இல்லையா இது வந்து ஒரு லஞ்ச் மெனுவாகவும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ரெசிபிஸ் எப்போயாவது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு ஒன் தேர்ட்டி போல் லன்ச் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மண்டேக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ஒர்க் இருக்குது அது என்னென்னங்கிறத நம்ம லன்ச் முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒர்க்கிங் உமன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வேலை வந்து எவ்வளோ இருக்கும் சைட் பை சைடு நம்ம பசங்களையும் பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் டேக்கான அரேஞ்ச்மெண்ட்டு செய்யறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது நல்லாவே தெரியும் நம்ம சூப்பராகவே லன்ச் நமக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து என்ன ஒர்க் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து மோஸ்ட்லி ஹெவியான ஃபுட்டு எதுவும் எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா சண்டே வந்து சிக்கன் செஞ்சனால ஹெவியான ஃபுட்டு எடுத்துக்காமல் ஒரு சாம்பார் அந்த மாதிரி சாஃப்டான ஃபுட்டு இதை செய்யறது வழக்கம் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கேன்னா நெத்திலி மீனும் எறாவும் வாங்கியிருக்கேன் எறாவும் நெத்திலி மீனும் ஒரே நாளே சமைச்சிட மாட்டேன் அடுத்தடுத்த நான் வச்சு யூஸ் பண்ணிப்பேன் மோஸ்ட்லி வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அதனால மார்னிங் வந்து போகும்போது சாம்பார் வச்சுட்டு நெத்திலி வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன் ஈவினிங் வந்து பசங்களுக்கு அந்த எறா வந்து ஸ்நாக்ஸா செஞ்சு யூஸ் பண்ணிப்பேன் அப்படி இல்லையா சப்பாத்தி இல்லை தோசை போட்டுட்டு எறா வந்து தொக்கா வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன் மோஸ்ட்லி சிக்கனோ மட்டனும் நெக்ஸ்ட் டே வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் இறா அப்புறம் மீன் இது மட்டும் வேணா மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுப்பேன் எறால் இருக்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு பாக்ஸுக்கு மாற்றிட்டு ரெண்டுத்தையுமே வந்து ஃப்ரீசரில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்படி நம்ம பண்ணும்பொழுது ஒர்க்கிங் உமன்ஸுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேணால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நெத்திலி மீனில் வந்து நீங்கள் ஃப்ரை மட்டும் பண்ணுறது இல்லாமல் பஜ்ஜி கூட நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா சண்டேயும் நான்வெஜ் வந்து இப்படி தான் வாங்கி ஸ்டோர் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏதாவது ஒரு சண்டேயில் மட்டும் தான் வாங்குவேன் அப்படியே வாங்குற பொருள் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இறால் தான் வாங்குவேன் ஏன்னா மற்ற வந்து நான்வெஜ் ஆகிட்டதை கம்பேர் பண்ணும்பொழுது இறால் வந்து அதிகமாக ஸ்மெல்லு எதுவும் வராது கொஞ்சம் சேஃபாக இருக்குன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறது இந்த வேலையெல்லாம் முடித்த கையோடவே நம்ம காய போட்டு வச்சுருந்தால் பேக்ஸ் எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டோம்னாலே சண்டேவோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு மோஸ்ட்லி வந்து நாலு மணி வரைக்கும் இந்த ஒர்க் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஷார்ட் சண்டே விலை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ